ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் அக்காடிக். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு ஏதாவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பெல் சிம்பிளை ஆல்னு போட்டிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து ஃபிஷ் ஷாப்பு எதுவுமே ஓப்பனில் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கப்பி ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வர உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் கையில் வச்சுருக்கல ஒரு பால் மாதிரியான ஒன்று, அது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவு தான். இப்போ வந்து கோதுமை மாவை நீங்கள் கொஞ்சோண்டு எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ உங்கள்கிட்ட கப்பி இருக்கோ அந்த அளவுக்கு, போதுமான அளவுக்கு மட்டும் கோதுமை மாவு எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எடுத்து போட்டுறாங்க, ஏன்னா தண்ணி வந்து கலங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோதுமை மாவை இந்த பால் அளவுக்கு எப்படி உருட்டுறதுன்னா, நம்ம வீட்டில் சப்பாத்தி செய்கிறதுக்கெல்லாம் வந்து செய்வாங்கள்ல அந்த ஒரு மாதிரி, ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கட்டி அவ்வளோ ஒரு மீடியமான ஸ்டேஜ் அளவுக்கு, அந்த அளவுக்கு எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆயிலெலாம் மிக்ஸ் பண்ணிடுறாங்க, அந்த அளவுக்கு தண்ணியை மட்டும் மிக்ஸ் பண்ணி அந்த அளவுக்கு எடுத்து வாங்கி கொண்டு வந்து நல்லா உருட்டி அந்த பிஸ்டாங்கில் அல்லது இது மாதிரி சிமெண்ட் ரொட்டியில் வளர்த்துக்கணும். அந்த ஒரு கார்னரில் வந்து ஒட்டிடுவோம். முதல்ல வந்து கப்பி வந்து சாப்பிடுவோம், தயங்கும். சில கப்பி வந்து இன்ட்ரெஸ்டாகவே சாப்பிடுவோம், சில பேரோட கப்பி வந்து சாப்பிட தயங்கும். கொஞ்சம் ஹாஃப் அன் அவர் வந்து டிஸ்டர்ப் அப்படி வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி வெயிட் பண்ணியும் அந்த கப்பி சாப்பிட்லன்னா தயவுசெய்து அந்த கோதுமை மாவு எடுத்துருங்க. இல்லாட்டினா அவங்க வந்து கீழே அந்த கோதுமை மாவு படிஞ்சு ரெண்டாவது நாளே ஃபங்கஸ் வந்து கீழே அப்படி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஃபங்கஸ் வந்து உங்கள் கப்பியோட டெத்துக்கே அது வந்து வழிவகுத்து தந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தவறை மட்டும் நீ செஞ்சிடாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா கப்பி இந்த கோதுமை மாவு சாப்பிட்டுச்சு, அடுத்த டைம் நம்ம ஃபீட் பண்ணிடலாம்னு நினச்சி மட்டும் ஃபீட் பண்ணிடாதீங்க. ஓவர் ஃபீடிங் ஆகி ஃபிஷ்ஷோட டெத்துக்கே சான்சஸ் ஆயிரும். உங்கள்கிட்ட எவ்வளோ கப்பி இருக்கோ அந்த கப்பி அளவுக்கு மட்டுமே கொஞ்சமாக கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை ஃபிஷ்ஷுக்கு. அதே ஓவர் ஃபீடிங் மட்டும் பண்ணிங்கன்னா ஃபிஷ் வந்து டெத் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த தவறை மட்டும் நீங்கள் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அப்புறம் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நார்மல் கப்பிக்கு மட்டும் கொடுங்க, இம்போர்ட்டட் கப்பீஸுக்கு வந்து எக்காரணத்தை கொண்டு கொடுக்காதீங்க. இது மாதிரி நான் கொடுத்து ட்ரை பண்ணதில் இம்போர்ட்டடுக்கு, என் நார்மல் கப்பீஸுக்கு மட்டும்தான் அதை கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து என் நார்மல் கப்பீஸை வந்து இது மாதிரி கொடுத்து க்ரோ பண்ணதை நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். இப்போ வந்து நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறதுக்காக நம்ம கப்பியை வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த கையை வச்சுன்னா அந்த ஃபீடிங் எடுக்கிறதுக்காக எவ்வளோ கப்பீஸ் வந்து அப்படியே கையில் வந்து அப்படியே ஃபுல்லாக சுற்றுதுன்னு மட்டும் பாருங்கள். இது என் தொட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து லைவ் ப்ரூஃபாக காட்டணும்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள். இப்போ நான் வந்து அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து என் கப்பி ஃப்ரைஸுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களே அதோட க்ரோத்தை பாருங்கள். இது வந்து ஒரு 2 days போட்ட குட்டி சின்னது, அது வந்து ஒரு 1 month ஃப்ரை. நீங்களே பாருங்கள் இதோட க்ரோத்தை, நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி என் வீடியோ பார்த்ததுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.